தேர்தல் பத்திரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு தமிழக அமைச்சர் மனோ தங்கராஜ் 10 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்க பல்வேறு வழிமுறைகள் இருந்தும் தேர்தல் பத்திர முறை கொண்டுவரப்பட்டது ஏன் என்றும், தேர்தல் நன்கொடைகள் பெற வெளிநாட்டு நிதி தொடர்புடைய ஃபெமா சட்டம் திருத்தப்பட்டது ஏன் என்றும் அவர் வினவியிருக்கிறார். தேர்தல் பத்திரம் பண மோசடிகளுக்கு வழிவகுக்கும் என்று ரிசர்வ் வங்கி கூறியதை மத்திய நிதியமைச்சகம் நிராகரித்தது ஏன் என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ரிசர்வ் வங்கி, தேர்தல் ஆணையம் போன்ற தன்னாட்சி அமைப்புகளின் கருத்துக்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தேர்தல் பத்திர திட்டத்தினால் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுவது யார் என்று வினவிய அவர், நன்கொடை வழங்குபவர்களின் விவரம் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று நிதியமைச்சகம் தெரிவித்தது ஏன் என்பன உள்ளிட்ட 10 கேள்விகளை பிரதமருக்கு முன்வைத்திருக்கிறார்.